ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தில் ஒரு பங்காக இருக்கிறதுனால சிங்கராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்லி ஆகணும். ரொம்ப கூச்சத்தோட தயவு செஞ்சு இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் சொல்கிறாங்கிறக்காக நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாடி முடிச்சுட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன் சார், சிங்கர் ராயல்ட்டி கான்ட்ராக்ட். நான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு கூச்சமாக இருக்குன்னு. உண்மையாகவே இந்த படத்தில் இந்த பாட்டு வருதுன்னா அதுக்கப்புறமா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கலாம், இவங்க எல்லாம் ராயல்ட்டி வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் அப்புறம் எப்படி வந்து வேர்ல்ட் லெவலில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது மேடம் மரியாதை ஏறி. அதாவது கார்த்தி பாடினதை பற்றி மட்டும் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பாடினதை சொன்னீங்களா இல்லையா, இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. அப்போ நாங்கள்லாம் ஆளே இல்லையா, நாங்களும் பாடியிருக்கோம்ல. நான் ஊர்வசி பானுப்பிரியா மூணு பேருமே பாடியிருக்கோம் இதில். ஸோ பெண்களுக்கு பெண்களுக்காக எடுத்த படத்தில் பெண்கள் பாடினதை சொல்லாமல் கார்த்தி பாடினதை மட்டும் எப்படி சொல்லலாம். இதெல்லாம் வந்து லைஃப் டைமில் வந்து நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த படத்தில் நான் பாடியிருக்கேன், பாடும்போது என்ன நடந்தது, ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்து எனக்கு கரெக்டாக பாட கூப்பிடும் போது தொண்டை கட்டின மாதிரி இருக்கும். நாளைக்கு பாட வரீங்களான்னு கூப்பிட்டா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது, நான் வரவே மாட்டேங்குது தொண்டை, நான் செல்லதுரைக்கு இல்லை இல்லை, எனக்கு இன்றைக்கி பாட முடியாது, நாளைக்கு பாட முடியாது, நாளைக்கு பாட, எப்போ கூப்பிட்டாலும் அப்போ தான் சளி பிடிக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியெல்லாம் பயந்து பாடியிருக்கேன், நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க தெரியல, அதனால் நாங்களும் பாடியிருக்கோம். ரைட், தேங்க்யூ வெரி மச். ஜோவுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் ஜோவும் சூர்யாவும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. சில காரணங்களால் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. சில காரணங்கள் இல்லை, வசந்தை பற்றி வசந்தனுடைய நல்ல நண்பர் ஆக்ஷன் காமெடி பண்ணும் நல்லா பயந்து போய், வசந்த் இப்படி சொன்னால் எனக்கு காமெடி வராது அப்படின்னு பயந்து நான் போயிட்டேன். ஒன்று ஒரு கோச்சுக்கு மட்டும் நான் தைரியமாக சொல்கிறேன், என்ன ஒன்று சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப நாளாக நண்பர் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன், காமெடி நல்லா வரணும், ஐயோ சார். அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஜோவும் சூர்யாவும் அவங்களுடைய அந்த இன்னசென்ட்டான முகம், அந்த பிஹேவியர், அதில் எந்த வித மாற்றமும் இன்னை வரைக்கும் கிடையாது. ஹீரோஸ் மட்டும் ஆக்ட் பண்ணுற படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் ரொம்ப வருத்திக்கிறாங்க, ஃபைட்டு அது இது என்கிட்ட இங்கேருந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க அங்கேன்னு சொன்னால் 100 தடவை யோசிப்பேன், ஒரு ஹாஃப் கால் ஷீட் நான் வேஸ்ட் பண்ணிடுவேன். ரெண்டு கால் வச்சு ஜம்ப் பண்ணுறதா இல்லை ஒத்த கால் போதுமா, இல்லை அதில் இன்றைக்கி பெட்டு கிட்ட தான் போடுவீங்களா இது இதுன்னு பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க அந்த டேக்கு ஓகே ஆகும். ஸோ சூர்யாலாம் பாகம் பாகம் மலையிலேருந்து கீழே உருண்டு வர்றாங்க, என்ன தான் ஃபைட்டுனாலும் அவ்வளோ வருத்திக்கிறாங்க. ஸோ ஹீரோஸ் ஆக்ட் பண்ணுறது கஷ்டப்பட்டுறாங்க நடிக்கிறாங்க, அதனால் ஃபீமேல் ஒரு படம் ஏன் வரல, கதாநாயகியை ரொம்ப வேல்யூ கொடுக்கலன்னு நான் எப்பவுமே கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது. ஆம்பளைகள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்களே ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும். எனக்கு ஃபைட்டு வராது, ஒரே ஒரு படத்தில் ட்ரை பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹல் சார் அப்படின்னு ஷூட் பண்ணோம், இந்த இந்த சாதாரண பட்டாசு சத்தம் தான் இதில் வரும், அது ஒன்று நான் 3 டேஸ் பார்த்தார் அந்த டைரக்டர் வரணும் வந்து நூலாயம்மா வேண்டாம்மா இதில் சரியாக வராது, ஐ கில் யூ அப்படின்ட்டு இப்படி காமிச்சா அடுத்தது அப்படி வரும், நானே இடிச்சுட்டு நானே பயப்படுறேன், நானே குத்திட்டு நானே பயப்படுறேன். அதனால் எல்லா ஹீரோஸ் மேலேயும் எனக்கு ரொம்ப ஒரு அட்மிரேஷன், அப்பா அப்படிலாம் பண்ணுறாங்களே. ஆஃப்டர் 97 நான் ஒரு பைக்கில் தைரியமாக உட்காந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது இந்த படத்தில் ஜோ கூட தான். ஜோ தான் ஓட்டுறாங்கன்னு ஹீரோஸ் ஓட்டினாலே நான் பயப்படுவேன், எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு 97, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம். அந்த அப்புறம் ஜோ தான் இதில் ஓட்டுறாங்கன்னு நல்ல நிறைய முன்னாடியே ஓட்டியிருக்கேன் அம்மா கேட்டேன், இல்லை இல்லை மேடம் இப்போ தான் ஜஸ்ட் 2 மந்த்ஸ் சூர்யா சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு, ஐயோ 2 மந்த்ஸில் சூர்யா சொல்லி கொடுத்தாரா. ஏற்கனவே ஒரு படத்தில் இருந்துச்சு, அந்த ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்து நந்தன சிக்னலில் போயிட்டே இருக்கும்போது நல்லா குதிரை மாதிரி போகுது அந்த ஸ்கூது பைக்கு, ஐயோ பஞ்சு நீ நல்லா ஓட்டுற ஓட்ட தெரியுமா, இல்லைக்கா இன்னைக்கு காலையில் வரும்போது அசோசியேட் டைரக்டர் இப்படி வச்சு இப்படி ரைஸ் பண்ணால் ஓடுனார், நிறுத்த தெரியலன்ட்டா, நிறுத்து நிறுத்து தான் இன்னும் குதிரை மாதிரி சைன் போயிட்டே இருக்கு, நிறுத்து எங்கேயாவது நிறுத்து, பின்னாடி ஒரு சைடில் ஆட்டோ நிற்குது கொண்டு போய் இடிச்சு அப்படின்ட்டு அவங்க போய் இடிச்சு நிப்பாட்டினா அவன் நல்லா நிப்பாட்டி நிறுத்தாட்டி ஏற்காடி திரும்பி 3 ஃப்ராக்சர், அதில் 3 மாதம் வந்ததில் தான் அவன் வெயிட் போட்டுவேன். ஸோ அதனால் நான் சொன்னேன் ஜோ கண்டிப்பாக தெரியாதுன்னா சொல்லிட்டுப்பா, ஃபுல் அந்த ஆக்ரா சிட்டி ஃபுல்லாகவே கத்தி கூச்சல் போட்டு ஜோ ஏற்கனவே இவ்வளோதான் இடுப்பு, அந்த இடுப்பை பிடிச்சி அமுக்கி 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 ஷூட்டிங் முடிஞ்சோடனே இப்படியே தான் நிற்கிறது அது சாயங்காலம், ஏன்னா சொல்ல இல்லை இட்ஸ் ஓகே மேம் பரவாயில்ல மேம் பயந்து தானே மேம் அப்படின்னு என்னுடைய டென்ஷன் எல்லாம் அது பயத்தில். நீங்கள் அந்த ஷார்ட் பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ன படம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற இட்ஸ் பிரசாந்த் வந்திருக்காரு, ப்ளஸ் லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கொடுத்த மிஸ்டர் அபிஷேக் மேலே இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். ஃப்யூச்சரில்
என்னென்ன படம் எடுக்கணும் எல்லாமே ஒரு கமிட்டியாக போட்டு நாங்கள் டைரக்டர்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி, ஏன்னா எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த படம் பண்ணுங்கள், இந்த படம் பண்ண வேண்டாம், இந்த காஸ்டியூம் போடுங்கன்னு எல்லா ஹீரோஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் நீங்கள் அட்வைஸ் நிறையா கொடுக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறங்காட்டி எங்களுக்கு பயன்பட மாட்டேங்குது. மெயினாக அந்த ப்ளூ சட்டைக்காரரையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கமிட்டிக்கு தலைவராக அவரை போட்டு செக்ரட்டரி மற்ற போஸ்டிங்க்கு நான் நீங்கள்லாம் இது பண்ணிடலாம், எல்லாம் ஒரே டீமாக வேலை செய்யலாம். தயவு செஞ்சு இது நான் காமெடியாக சொல்ல, ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். விமர்சனங்கிறது அந்தந்த லிமிட், ஏன்னா உங்களுக்குள்ள போட்டி ஆயிடுச்சு. அவர் வித விதமாக காஸ்டியூம் போட்டு கூட ரெண்டு பேர் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடி அவர் கண்டென்ட் அவரு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காம்படிஷன் தாங்க முடியாம இட்டிஸ் வந்து தலையில கெட்டப்பெல்லாம் மாற்றி கயிறுலாம் கட்டி, இப்ப அந்த பாதி ப்ரொடியூசருக்கு அந்த கயிறு தொங்குறதுக்கு தான் தேவைப்படுது, இப்ப உங்களுக்கு தலைவலிக்கு தேவைப்படுது. ஸோ தயவு செஞ்சு பயிற்சி, நிறையா பஞ்சாயத்துகள் இருக்குது, நீங்கள் நம்மளுக்குள்ளேயே மாற்றி மாற்றி கொண்டுட்டு இல்லாமல், ஏன்னா சினிமாவை நான் எப்படி எங்களை சினிமா வாழ வச்சுட்ருக்கோ அதே மாதிரி உங்களையும் சினிமா தான் வாழ வச்சுட்ருக்கு. அந்த சினிமாவை உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை எல்லோரும் சேர்ந்து பண்ணி அதை மீட்டெடுத்து மறுபடியும் அது நல்ல தொழிலாக மாற்றுறதுக்கு எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லோரும் வெளியால் கிடையாது, நம்ம ஃபேமிலி தான். இதில் சில விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களும் நடக்கும், ஏன்னா நடந்துட்டுருக்கிறது சரியில்லைன்னா அது தப்புன்னு சொல்கிறப்ப அது பிடிக்காத விஷயமாக மாறிடும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபாதர் கண்டிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நீங்கள் விஷாலுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் மொத்த இண்டஸ்ட்ரியும் கூட நின்று இது பண்ணணும், ஏன்னா நல்ல கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரி அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் அந்த நல்ல படைப்புகளுக்கு இப்போ இந்த குவாலிட்டியில் ஒரு படம் வருதுன்னா 20 கோடி ரூபா ஷேர் வரணும். அந்த ஷேர் வந்தால் தான் அதுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அது கேபி பைரசியாக இருக்கட்டும், வேறு எந்த பைரசியாக இருக்கட்டும், அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதில் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.